ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சாட்சி. சாட்சி என்றால் உண்மையை உறுதிப்படுத்துதல் என்பதே பொருள். நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணையின் போது சில விஷயங்களை உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக சாட்சிகளை ஆஜர் செய்வதுண்டு. சில நேரங்களில் அந்த சாட்சிகளை எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை செய்யும் போது அந்த சாட்சி பொய் என்று நிரூபணமாவதும் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள் ஆவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து உயிரோடு இருந்தார் என்ற உண்மையை உறுதி செய்கின்றவர்கள். இயேசு இன்றும் வாழ்கின்றார் என்பதை நிரூபணம் செய்கின்றவர்கள். இயேசு பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றவர், பரிசுத்தமாக்குகின்றவர் என்பது போன்ற விஷயங்கள் உண்மை என்பதை அவர்கள் நிலைநாட்டுகின்றவர்கள். அநேகர் தங்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு அறியப்பட்டிருக்கிறார் அன்றி தங்களின் வாழ்க்கையினால் அவ்விதம் அறியப்படவில்லை. அநேகர் இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அதிகமாக ஆதங்கப்படுகின்றனர். அதே வேளையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்றும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வாழ்க்கையை எவ்வளவு பிரகாசிக்க செய்யும் என்பதையும் பிறர் கண்டுகொள்ளும் விதமாக வாழ போதிய கவனம் செலுத்தவில்லை. எனவே ஜனங்களுக்கு அதனால் ஒரு ஈர்ப்பு ஏற்படவில்லை. ஆம், நாம் கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு அவருக்கு பிரியமாக வாழும் போது அந்த வாழ்க்கை அனுபவம் இயேசு இன்றும் வாழ்கின்றார் என்பதை பலர் நடுவில் உறுதிப்படுத்துகின்றது. நாம் வாயினால் இயேசுவை பற்றி பிரமாதமாக பேசியும் இயேசுவுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டாவிட்டால் நம்முடைய சாட்சி பிறர் நடுவில் பொய்யாகி விடுகின்றது. நம்முடைய விசுவாச அறிக்கையும் சாட்சியும் உண்மையாக இருக்க வேண்டுமானால் முதலில் நாம் கிறிஸ்துவின் இரட்சிப்பையும் விடுதலை வாழ்க்கையையும் முழு நிச்சயத்தோடு அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சாட்சி வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியும். பரிசுத்தாவி இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு அருளப்படுகின்றது. பரிசுத்தாவி வழங்கப்படுவதின் முக்கியமான நோக்கம் நாம் இயேசுவை நாம் வாழ்கின்ற விதத்தால் பிரதிபலித்து சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்பதே. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதாகவும் அபிஷேக அனுபவம் அடைந்துள்ளதாகவும் கூறுகின்ற பலரிடம் இயேசுவின் சாயில் பிரதிபலிக்காமல் சுயத்தின் சாயில்தான் பலவித தவறான குணாதிசயங்களாக பிரதிபலிக்கின்றது. எனவே அவர்கள் ஆவியை பெற்றதாக கூறுவதே ஒரு பொய் சாட்சி ஆகிவிடுகிறது. சிந்தனைக்கு. தவறான குணங்களை நிரந்தரமாக்கி கொண்டவன் காணும் அமைதியும் ஆறுதலும் தற்காலிகமானவையே. தவறான குணங்களை நிரந்தரமாக்கி கொண்டவன் காணும் அமைதியும் ஆறுதலும் தற்காலிகமானவையே.